ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வள்ளிமுருகன் சமையல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பீனட் பட்டர் 10 மினிட்ஸில் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பீனட் பட்டரில் எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை சுலபமாக நம்ம வீட்டிலே எப்படி 10 மினிட்ஸில் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம்ஸ் இலக்கடலை எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒயிட் கலரில் இருக்கக்கூடாது நிலக்கடலை, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரையும் நம்ம ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். கருக விட்டுறாம கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருப்பாக போயிடும். ஸோ ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தோலெலாம் அதுவாகவே கொஞ்சம் வருது. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு நம்ம பருப்பு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, பருப்பை தனியாக எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கணும். இந்த கலரில் பீட்நட் பட்டர் செய்யும் போது தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த பீனட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். இதை போய் ஒரு 1 செகண்ட் ஒரு பல்ஸ் மோடில் போய் பவுடர் பண்ணிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி தூளாக கிடச்சிருக்குன்னு. இப்போது இந்த பீனட் பட்டருக்கு தேவையான ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு அதை சேர்த்துட்டு, இந்த பீனட் பட்டர் எனக்கு சில பேர் இனிப்பாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல துருவின வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு சுகர் தான் பிடிக்கும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இதை போய் இப்போது நார்மல் மோடில் நம்ம 30 செகண்ட் போய் அரைச்சிட்டு வரப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு 30 செகண்ட் போய் இதை போய் பறிச்சிட்டு வரலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடலிலிருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, ஆனால் கெட்டியாக இருக்குது. நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் செக்லாட்டின கடலை எண்ணெய், அதை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை போய் நம்ம பல்ஸ் திருப்பி ஒரு 30 செகண்ட் போயிட்டு அரைச்சிட்டு வந்தால் செம்ம சில்கியான பீனட் பட்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஆயில் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப கெட்டித்தன்மை இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி சில்கியாக கிடைக்கிறதுக்காக தான் பீனட் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து ப்ரெட்லேயோ சப்பாத்திலையோ தடவி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், செம்ம சில்கியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீனட் பட்டரு. ஓகே, நான் 200 கிராம் தான் போட்டேன், அதுக்கு எனக்கு 150 கிராம் மேலே பீனட் பட்டர் கிடச்சிருக்கு. நீங்கள் தாராளமாக 1/2 கேஜி கூட, 1/2 கேஜி நான் வந்து 60 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். 1/2 கேஜியில் நீங்கள் பீனட் பட்டர் செஞ்சால் தாராளமாக 450 கிராம்ஸ் வரும். இது பாருங்கள், இது 200 கிராம்ஸ் பாட்டிலில் பழைய பாட்டில் இருந்தது, அதில் இப்போ பண்ணியிருக்கேன், 150 கிராம்ஸ்க்கு மேலே கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கிற பீனட் பட்டரை டெய்லி 2 ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். பை பாய்.